Hi friends, in the video le, saturated solution, unsaturated solution, super saturated solution அப்படினா என்னங்கறதான் பார்க்க போறோம். முதல்ல இத எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா based on the amount of solute அப்படிங்கிறது. Solute அப்படிங்கிறது இருந்ததுனா இப்ப salt solution எடுத்துட்டோம் அப்படினா அதுல salt அப்படிங்கறத solute. எதை வந்து நம்ம கரைக்கிறோமோ அதுதான் solute. Solvent அப்படினா water அப்படிங்கறத solvent னு சொல்லுவோம். எதால கரைக்கப்படுதோ அதுதான் நம்ம solvent னு சொல்லுவோம். சோ இப்ப நம்ம amount of solute அந்த உப்பு இருக்குல்ல அதை எவ்வளவு எடுத்துக்கிறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சிருக்கோம். The amount of the solute that can be dissolved in a given amount of solvent is limited under a given condition. ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல என்னால ஒரு பர்டிகுலர் அளவு தான் வந்து சொல்யூட்டை வந்து கரைக்க முடியும். சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை பிரிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது a solution in which no more solute can be dissolved. ஒரு சொல்யூஷன்ல இதுக்கு மேல என்னால சொல்யூட்டை கரைக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறதா வந்து சாச்சுரேட்டட் சொல்யூஷன். டெஃபினேட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், அதாவது அந்த தண்ணியில வந்து இதுக்கு மேல சொல்யூட்டை கரைக்க முடியாது அப்படிங்கறதா சால்வெண்ட் அப்படிங்கறதா சாச்சுரேட்டட் சொல்யூஷன் வரும். சோ அது வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இருக்கிறது இஸ் கால் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட்னா உப்பு. ஸோ இந்த உப்பு வந்துட்டு 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல 25 டிகிரி செல்சியஸ்ல அதுக்குள்ள 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட போடுறது மட்டும்தான் எனக்கு சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இதுக்கு மேல என்னால கரைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வரதா சாச்சுரேட்டட் சொல்யூஷன், ஃபார்ம் அ சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ இதை நம்ம ரியல் லைஃபோட இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு நம்ம வயிறு ஃபுல்லானோடனே நம்ம என்ன சொல்லுவோம், போதும் இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் அந்த கண்டிஷன் பேர் தான் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இதுக்கு மேல கரைக்க முடியாது அப்படின்னு சொல்றதா சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ ஃபர்தர் அடிஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் லீவ் இட் அன்டிசால்வ். ஸோ அதுக்கு மேல சாச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு மேல நான் சோடியம் குளோரைட் போட்டேன் அப்படின்னா அந்த உப்பை போட்டேன் அப்படின்னா அது வந்து அன்டிசால்வ் ஆயிடும். ஸோ டிசால்வ் ஆகாம அப்படியே இருக்கும். இப்போ அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் தட் கண்டெய்ன்ஸ் லெஸ் சொல்யூட் தேன் தட் ஆஃப் த சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சாச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னது, எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனா இன்னும் சாச்சுரேட்டட் சொல்யூஷனை அட்டன் பண்ணல, லைக் இன்னும் கொஞ்சம் வந்து நான் கரைக்கலாம் அப்படிங்கிறது தான் அட் அ கிவன் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் இப்போ மேக்சிமமா நம்ம சாச்சுரேட்டட் சொல்யூஷன் எவ்வளவு பார்த்தோம், 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணோம்னா 10 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இதே இது ரியல் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு இன்னும் சாப்பாடு பத்தல இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு நம்ம கேக்குறது அதுதான் வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சாச்சுரேட்டட்னா போதும்னு சொல்றது, அன்சாச்சுரேட்டட்னா இல்ல நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ற எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சோ அப்ப நான் இன்னும் அதுல வந்து கரைக்கலாம் அப்படிங்கறது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அடுத்தது பார்க்க போறது சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் தட் கண்டெய்ன்ஸ் மோர் சொல்யூட் தென் த சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னாலே போதுங்கிற அளவுக்கு இருக்குது. சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷனா சாச்சுரேட்டட் சொல்யூஷனை விட அதிகமான சொல்யூட் இருக்கிறது. ஸோ அட் அ கிவன் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் நார்மலாவே 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் அட் 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல கரைக்கணும். ஆனா 40 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட 100 கிராம் ஆஃப் இதுல வந்து நம்ம கரைச்சிருக்காங்க அட் 25 டிகிரி செல்சியஸ் ஃபார்ம் சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்குது, இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா இப்ப நமக்கு தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது தான் சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தேவைக்கு அதிகமா நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா லைக் நம்ம கொஞ்சம் வெளியில நடந்து போயிட்டு வந்து கொஞ்சம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிடுவோம். சோ அந்த மாதிரி சில சில இது பண்றோம் இல்லையா, சில கண்டிஷன்ஸ் ஆல்டர் பண்றோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் சாச்சுரேட்டட் சொல்யூஷனை விட அதிகமான இதை கரைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கு, மாற்ற வேண்டியது இருக்கு. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் கரைய வேண்டிய இடத்துல 40 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் கரையலாம், அல்லது பிரஷர் அதிகப்படுத்தினாலும் அந்த மாதிரிதான். இப்ப சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கும். அந்த சொல்யூட் இஸ் ரீஅப்பியரிங் அஸ் கிறிஸ்டல்ஸ் வென் த சொல்யூஷன் இஸ் டிஸ்டர்ப். அந்த சொல்யூஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா திருப்பி வந்து அந்த சொல்யூட்ல வந்து கிறிஸ்டல்ஸா எனக்கு ரீஅப்பியர் ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு. சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கு. அந்த சொல்யூட் இஸ் ரீஅப்பியரிங் அஸ் கிறிஸ்டல்ஸ் வென் த சொல்யூஷன் இஸ் டிஸ்டர்ப். சோ சாச்சுரேட்டட்னா போதுங்கிற அளவு, அன்சாச்சுரேட்டட்னா இல்ல இன்னும் வேணுங்கிறதுக்கு அளவு, சூப்பர் சாச்சுரேட்டட்னா போதுங்கிறத விட தாண்டின அளவு தான் சொல்லுவோம். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.